பேர் கௌதம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கிறேங்க. நான் இந்த ட்ரைனிங் சென்டர் எப்படி சேர்ந்தேன்னா, கூகுள் ரிவ்யூ பார்த்து தான் சேர்ந்தேன். அதில் பார்த்து தான் சேர்ந்தேன். டெஸ்டிங் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது. நல்ல இன்ஸ்டியூட் இது. நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் ஆப்டிடியூட்னு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க இங்கே. ஸோ எல்லாம் ட்ரெயினர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த கம்பெனியும் கிடைச்சிது. ஆறு ஏழு பண்ணியிருப்பேன் இன்டர்வியூ. அது எப்படி எதுக்கு ரிஜெக்ட் ஆனன்னு எனக்கும் தெரியல, இந்த கம்பெனி எப்படி செலக்ட் ஆனால் எனக்கும் தெரியல. அப்படிதான் செலக்ட் ஆயிருக்கேன். ஒவ்வொரு கம்பெனி போகும்போது ரொம்ப மனசெல்லாம் வலிகள் வந்து அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி அது ஒரு நாள் லீவ் போட்டுதான். எதுக்கு ரிஜெக்ட் ஆனோன்னு தெரியாது. நம்மளுக்கு ரீசன் தெரிஞ்சா அதை டெவலப் பண்ணிக்கலாம். அது சொல்லவும் மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு மத்த கம்பெனி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால எதுவுமே தெரியாது. நம்ம எதுக்கு ரிஜெக்ட் ஆனாலும் தெரியாம நம்ம மனசை போட்டு யோசிச்சிட்டே இருப்போம் எதுக்குன்னு. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த கம்பெனி நம்ம எப்படி செலக்ட் ஆனு தெரியல. கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா கொஞ்சம் இதுவாயிடும் அப்படி. தேங்க்யூ.